ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே மூணாவது டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. கடந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்லையுமே இந்திய அணியில் ஓப்பனிங்கில் வந்து முரளி விஜயம், கேஎல் ராகவும் படு மோசமாக வந்து சொதப்பியிருப்பாங்க. அவங்களால அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து உருவாயிருந்துச்சு. ஸோ அந்த தப்பு வந்து மறுபடியும் அடுத்தடுத்த போட்டிகளை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஓப்பனிங்கில் முரளி விஜய், கேஎல் ராகுலை தூக்கிட்டு மயங்க் அகர்வாலையும் விகாரையும் வந்து களமிறக்குனாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்டக்காலத்தில் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப நேரம் தாக்க பிடிச்சும் வந்து விளையாண்டுருக்காங்க. விகாரி ஆனால் 8 ரன்களில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் மயங்க் அகர்வால் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலே வந்து அரை சதம் அடித்து விளாசியிருக்காங்க. 161 பாலில் 76 ரன்கள், 8 ஃபோர்ஸ், 1 சிக்ஸ்னு சூப்பராக வந்து விளையாண்டுருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் அறிமுக போட்டியிலே அதிக ரன்கள் எடுத்த முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை வந்து மயங்க் அகர்வால் எடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் இதுக்கு முன்னாடி 1947 தத்து பக்தர் அப்படிங்கிறவங்க 51 ரன்கள் எடுத்து முதலிடத்துல இருந்திருக்காங்க. அதை முறியடிச்சு மயங்க் அகர்வால் இப்போ முதலிடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய டெஸ்ட் அரங்கில் அறிமுக போட்டியிலே அரை சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் 7வது வீரராக மயங்க் அகர்வால் இருக்காங்க. இந்த லிஸ்டில் முதலிடத்துல தவான் இருக்காங்க. 187 ரன்கள் வந்து அறிமுக போட்டியிலே எடுத்திருக்காங்க. அடுத்து பிருத்திவிஷா 134 ரன்கள், இப்ராஹிம் 85 ரன்கள், கவாஸ்கர் 65 ரன்கள், அருண்லால் 63 ரன்கள், ஹுசைன் 59 ரன்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்லேயே வந்து அரை சதம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அறிமுக டெஸ்டில் தவான், பிருத்திவிஷா, இப்ராஹிம் இவங்களுக்கு அடுத்தபடியாக அதிக ரன்களை குவிச்ச 4வது இந்திய வீரராக மயங்க் அகர்வால் வந்து இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.